நற்பவி யோகி ராம் சுரத்குமார். நற்பவி நற்பவி நற்பவி. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு. வாழுங்காலத்தில் நம்மளோட தாய் தந்தையரை வழிபடணும். அவங்களோட காலத்துக்கு பிறகு நம்மளோட வம்சாவளியினரை வழிபடணும், திதி கொடுக்கணும். இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும். ஏன்னா குலதெய்வ வழிபாட்டை எங்கெல்லாம் வந்து அதிகப்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களோட வெற்றிகள் வந்து அதிகமாக இருக்கிறத நான் நிறைய இடங்களில் நான் வந்து சைட்டு விசிட் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுல வந்து நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இதில் வந்து குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால் நெய் தெய்வமும், ஆண் தெய்வமாக இருந்தால் நல்லெண்ணையும் போட்டு தீபம் ஏற்றுறது சிறப்பு தரும். அது போலவே தூரத்துலலாம் குலதெய்வ கோவில் இருந்தால் வருடம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அடிக்கடி போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். கூடுதலாக குலதெய்வத்திற்கு என்ன தான் நம்ம தீபங்கள் போட்டால் கூடுவேன், நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கு விடை தெரியாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல குலதெய்வத்துக்கு மாவிளக்கு தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களோட சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாவிளக்கு அப்படிங்கிறது முன்னாடி காலத்துலலாம் கண்ணில் ஒரு வாழை இலை போட்டு கண்ணு மேலே வச்சுருப்பாங்க. கண்ணு பிரச்சனை இருந்தால், வயிற்றில் பிரச்சனை இருந்தால் வயிற்று மேலே ஒரு இலை போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள் சடங்குகள் நம்மளோட பாரம்பரிய பரிதில் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வியாதியோ ஒரு நோய்களோ ப்ளஸ் வந்து ஒரு பணவரவுலையோ தடைகள் இருக்குது, ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையே தீர்த்து கொடுங்க. இது போல் தீர்த்து கொடுத்தா நான் உங்களுக்கு இந்த பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். அது போலவே நிச்சயமாக நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அப்போ இந்த இடத்துல அப்போ வந்து நீங்கள் போய் கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க. அது இல்லாமல் டெய்லியே உங்களோட குலதெய்வத்தை நினச்சி, பெண் தெய்வமாக இருந்தால் நெய் தீபமும், ஆண் தெய்வமாக இருந்தால் நல்லெண்ண தீபமும் ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த வழிபாட்டை தவற விடாதீங்க. நம்ம அதாவது சிம்பிளாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.